டியர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ எலிமினேட் தீட்டா இந்த சம்மில் தீட்டாவே வேண்டாமா அதாவது தீட்டா வேண்டாம்னு ட்ரிக்னாமெட்ரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியாவது எலிமினேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சம் விட்டு தீட்டா எடுக்க சொல்லியிருக்காங்க ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சி இருக்குது இங்கே ஏ இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னா மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை சி சி ஆள் போத் சைட்ஸ் மட்டிலே பண்ணுங்கள் அப்போ இது என்ன வாங்கினா ஏசி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி ஆகிடும் இங்கேயும் சி வந்துருச்சு இங்கேயும் சி வந்துருச்சு இதை ஸ்கொயரிங் பண்ணிவிடுங்க இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆகிடும் இது ரிசல்ட் நம்பர் ஒன் இதை அப்படியே லாக் பண்ணி வைங்க அதே மாதிரி இங்கே வாங்க சி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டி இங்கே ஏ வாழை மெட்லே பண்ணுங்க இங்கே எப்படி ஏ இருந்தது சி மட்லே பண்ணோம் அதே மாதிரி இங்கே சி இருக்குது ஏ வாழை பண்ணுங்க அப்போ தான் ஏசி ஏசி வரும் இப்போது மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட்ஸ் அப்போ இது என்ன ஆகுனா உங்களுக்கு ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்வல் டு ஏடி ஆகிடும் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது ஏ ஸ்கொயர் ஆகிடும் இது சி ஸ்கொயர் ஆகிடும் இது சைன் ஸ்கொயர் தீட்டாவாயிடும் இது ஏ square டி ஸ்கொயராக மாறிடும் இதை ரிசல்ட் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இப்போ ரிசல்ட் நம்பர் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணுவோம் ரிசல்ட் நம்பர் ஒன் ப்ளஸ் டூவை ஆட் பண்ணும். LHS தனியாக ஆட் பண்ணும் RHS தனியாக ஆட் பண்ணும் LHS பாருங்கள் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் to பி ஸ்கொயர் LHS ஸ்கொயர் எல்ஹெச்எஸ் தனியாக ஆட் பண்ண அப்போ ஆர்ஹெச்எஸ் தனியாக ஆட் பண்ணோம் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இதில் உங்களுக்கு காமன் தெரியுதா பாருங்கள் Yes, ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமனாக இருக்கும் வெளியில் எடுத்துருங்க அப்போ மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மீந்தது இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் காசு கொட்டர் ப்ளஸ் சயின்ஸ் கேத்திட்டா ஆட் பண்ணோ ஒன் அப்போது இது ஒன்னாக மாறிடும் உங்களுக்கு இப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன் டு ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒன்னால் மட்டும் இல்லை இப்போனா அதுதான் வரப்போகுது ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் சார் இந்த மாதிரி ஆன்சரே அவங்க கேட்கலையே சார் நீங்கள் என்னமோ ஒன்று ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறீங்களே அவங்க என்ன சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி தீட்டாவை எடுங்கன்னு சொன்னாங்க எலிமினேட் தீட்டா ஃப்ரம் போத் அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி தீட்டாவே இல்லாத செம்ம மாற்றி வச்சு அதாவது டெக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எட்னு வந்துட்டாலே தீட்டா காலியாகிடும் இப்போ தீட்டாவே எலிமினேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் தேங்க் யூ